நிறைய பேர் வந்து கோழிகளுக்கு நோயே வராமல் எப்படி வளர்க்குறது அப்படியே நோய் வந்தாலும் அதுலேருந்து எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காங்க சில பேர் வந்து இரநூறு முந்நூறு ஏன் ஏழ்நூறு கோழி வரைமே இந்த ஒரே டைமில் சேர்த்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னவங்களும் இருக்கும் இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசும்போது நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க எல்லாருமே வந்து ஒரே தப்பு தான் பண்ணியிருக்காங்க அதாவது ப்ராப்பராக தடுப்பூசியோ இல்லை சொட்டு மருந்தோ வந்து இவங்க இது வரைக்கும் போட்டதே கிடையாது இதை பற்றி அவங்க கேட்டப்போ கேட்டப்ப அவங்க எல்லாரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நான் வருஷம் கணக்கில் வந்து கோழிங்களை வளர்த்துட்ருக்கேன் சில பேர் தலைமுறை தலைமுறையெல்லாம் நான் வளர்த்துட்ருக்கேன் ஆனால் இது வரைக்கும் சொட்டு மருந்தோ தடுப்பூசியோ போட்டதில்லை ஆனால் எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்ததே கிடையாது இப்போ தான் வந்து புதுசாக இந்த மாதிரி கோழிங்க இறக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்டு தான் ஆனால் வந்து எல்லா டைம் வந்து கோழிங்களுக்கு இதே மாதிரி நோய் வராமல் இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது ஒரு கோழிக்கு வந்தாலே வந்து எல்லா கோழிகளுமே வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும் ஸோ அதிகமாக கோழி வச்சிருக்கிற கம்பல்சரி இது பண்ணி தான் ஆகணும் அதனால ஒரு கோழி வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க போறீங்க அதாவது முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிறதுக்காக வச்சிருக்கீங்க அதை பேரண்ட்ஸ் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க அதுக்காக நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தடுப்பூசியும் சொட்டு மருந்தும் போட்டு தான் ஆகும் அடுத்த வீடியோவில் ஒரு கோழி குஞ்சு பொறிஞ்சதுலேருந்து பெருசாகிற வரைக்கும் என்னெல்லாம் சொட்டு மருந்து கொடுக்கணும் என்னெல்லாம் தடுப்பூசி போடணும் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தங்களை பார்க்கலாம்